Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம அனுஸ் கிரியேஷன்ல சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஒரு 5 வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்ல புளியை வந்து நான் ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். வதக்கிறதுக்கு நமக்கு பெரிய சின்ன வெங்காயமே வந்து ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அப்படியே தான் நம்ம போட போகிறோம், கட் பண்ண போகிறது கிடையாது இந்த வெங்காயத்தை. அதுக்கப்புறமா பொடின்னு பார்த்தா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூன் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அந்த ஆயில் சூடாகவும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டு வதக்குவோம். ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் போடுவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுட்டு வெங்காயத்தை போடவும் அது கொஞ்சம் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சு இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தக்காளியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லயே இருந்துச்சுன்னா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசி ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசியறதுக்கு நம்ம கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம், அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இது வேகணும். இதில் கொஞ்சம் புளி கொதி வரவும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா பச்சை வாசனையும் போய் சூப்பரான ஒரு வாசனையும் வரும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். இப்போ குழம்பு நல்லா எல்லாமே வெந்து வத்தி வந்திருக்கு. இந்த சுண்டி வந்த நிலமையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது அதோட கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அது பாயில் பண்ண விடுங்க, கொதிக்கட்டும். வெண்டைக்காய் கிரேவிக்கு நம்ம இப்போ அந்த புளிக்குழம்புக்கு எப்படி தாளிக்கலான்றதை பார்ப்போம். ஒரு சின்ன பேனில்
அடுப்பு பத்த வச்சு அது சூடாகவும் அதல நம்ம கொஞ்சம் ஆயில போட்டு ஆயில் mix பண்ணிப்போம் நான் நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சோம்னா ரொம்ப ரொம்ப மணமாவும் வாசனை வந்து தூக்கலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நல்ல எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இந்த எண்ணெயில கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது சவுண்ட் கேக்குதா இந்த டைம்ல நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதல mix பண்ணி ஆறுவாங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது நல்லா பிரவுனிஷா வேக விடுங்க வெங்காயத்தை அப்பதான் அதுல நம்ம குழம்புல mix பண்ணும்போது பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க பார்த்த உடனே அப்படியே நல்லா சாப்பிடணும் போல தோணும் அந்த மாதிரி ஒரு பார்வையா இருக்கும் அது பாருங்க நல்லா வேகுது கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா பிரவுனிஷா வேகட்டும் பாருங்க நல்லா பிரவுனா வந்துருச்சு கருகவும் கூடாது அதே சமயம் வேகாமலும் இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும் இது வந்து ஊர்ல எல்லாம் செய்வாங்க கிராமத்துல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா இப்போ கரெக்டா இருக்கு இத நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த குழம்போட mix பண்ணிக்கலாம் பாருங்க mix பண்ணியாச்சு நல்லா எண்ணெய் மெதக்க மெதக்க சூப்பரா இருக்குங்க பார்த்தா கலரே சும்மா சூப்பரா தூக்கலா இருக்கு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை mix பண்ணி நம்ம இப்ப சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம அனுஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स பை